ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு. நம்ம இதில் நிறைய மீன் குழம்பு இருக்குது, ஆனால் இந்த மீன் குழம்புல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கலந்து போட்டு தான் வைக்க போகிறேன். அது என்னென்னு பாருங்கள். இது நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன் நான். நெத்திலி மீனை நல்லா வாங்கி சுத்தம் பண்ணி பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையர்னு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெத்திலி மீனில் கழுவுறதுக்கு அவ்வளோ கஷ்டமே இருக்காது, நம்ம வீட்டில் வாங்கி ஈஸியாக கழுவிடலாம். தலையை மட்டும் கிள்ளிட்டு, வாழை கிள்ளிட்டு தேய்ச்சோம்னா சூப்பராக வெள்ளை வெள்ளையன்னு வந்துடும். உப்பு போட்டு உரசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை சூப்பராக கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட என்ன கலந்து வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு இப்போ சீசனுங்கிறதுனால மரவள்ளிக்கிழங்கு நம்ம சாதாரணமாக அவிச்சு எடுத்து சாப்பிடுவோம், உப்பு போட்டு சாப்பிடுவோம். இல்லை பச்சை மிளகாலாம் போட்டு அதில் கலந்து ஒரு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறப்ப, மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்றப்ப அதில் கலந்து சாப்பிடுவோம். இல்லை அடை செய்வோம், வடை செய்வோம், இந்த மாதிரி நிறைய செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் அதை மீன் குழம்புல போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் இந்த நெத்திலி மீன் குழம்புல மரவள்ளிக்கிழங்கு போட்டு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப குழைய வேக விட்டுறாமல் ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். ஏன்னா திரும்ப நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்கிறப்ப ரொம்ப நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா மாவாக போயிடும். அதனால் ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை நம்ம திரும்ப குழம்புல போட்டு கொதிக்க விட்றப்ப அந்த குழம்போட மசாலா எல்லாம் இதில் ஏறி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எல்லாமே நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். என்னோடய எல்லா மீன் குழம்பு ரெசிப்பிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து தான் நான் வைப்பேன். சாதாரணமாக வெங்காயம், தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கி விட்டு நம்ம செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், எல்லாமே சின்ன வெங்காயம் தான் போடுங்க. மீன் குழம்புக்கு எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் புளி தண்ணியை கரைச்சி எடுத்து ஊற்றி இதிலையே ஊற்றி பிசைஞ்சி, தேங்காய் கொஞ்சம், தேங்காயில் வந்து சோம்பு கொஞ்சமும் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் போட்டு அரைச்சி எடுத்து இதில் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிறது இருக்கும்ல, அதை போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு கலந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்படி செஞ்சிட்டோம்னா ஈஸியாக மீன் குழம்பு செஞ்சிடலாம். இப்போ நம்ம சட்டி வச்சு தாளிச்சு விட்டு இதை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான். வாங்க பார்ப்போம். பாருங்கள், சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடாயிருச்சு. சட்டி எப்பொழுதும் பழகுன சட்டினா நம்ம சூடானோடனே அதிலே எண்ணெய் விடும் பாருங்கள். இப்போ இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்பொழுதும் நல்லெண்ணெய் போட்டு ஊற்றி வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நான் அப்போ வந்து கருவடகம் தான் தாளிக்க போகிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெந்தயம் தாளிச்சுக்குங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு, கருவடகம் போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிற வேலை இல்லைங்கிறதுனால அந்த கரைச்சி வச்ச டேஸ்ட்டை தண்ணியே, இதில் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும், மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டணும். ஏன்னா எல்லாமே இதில் கலந்தே வச்சதுனால ரொம்ப ஈஸியாக குழம்பு முடிஞ்சிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் உங்கள் அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ எல்லாமே ஊற்றி மூடி வைக்க போகிறேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மரவள்ளிக்கிழங்கை போட்டுட்டு அது கொஞ்சம் கொதித்த உடனே மீனை போடலாம். மீன், ஏன்னா நெத்திலி மீன் வந்து ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும், இல்லைன்னா உடஞ்சி குழம்புல எல்லாமே போயிடும். அதனால் இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நீங்கள் சட்டிங்கிறதுனால சிம்மில் வச்சிங்கனாலும் நல்லா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது கொஞ்சம் குறையும். இப்போ இது எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மரவள்ளிக்கிழங்குல எல்லா மசாலாவும் நல்லா ஏறும். அதுக்கப்புறம் கடைசியாக மீனை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இது நல்லா இது ஒரு ஏன்னா பாருங்கள், நம்ம முக்கால் பதம் தான் போட்டோம். இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். அப்போ அந்த மசாலாலாம் அதில் ஏறிடும், நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல கொதி வரட்டும் பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் மீனை போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இதில் அப்படியே போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் விடுங்க, ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப கொதிச்சுன்னா சட்டி வந்து அதுக்கப்புறம் இன்னும் சூடாகி கொதிச்சுக்கிட்டே இருக்கும், மீன் உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா மீன் வெந்துருச்சு. இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியெல்லாம் போட்டு மீனை போட்டு கலக்கிறாதீங்க, உடஞ்சி போயிடும். இப்போயே பாருங்கள் உடையுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் சட்டி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதோடு ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க.
அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு, நல்ல வாசம் வருது, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.